Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேனா கட்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பார்த்தமனா பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தமனா லைக் யூ நோ டிஸ்சார்ஜஸ் வந்து ஆகும். டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜஸ் வந்து ஆகும். சோ அந்த டைம்ல வந்து பெயின் வந்து ஆச்சனாக்கா சோ வந்து பார்த்தமனா சோ நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பெயின் வந்து ஆச்சனாக்கா அது வந்து ஆண் குழந்தைக்காகுமா பெண் குழந்தைக்காகுமா சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். சோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனிருக்கும் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க. ஸோ லைக் யூ நோ எது லைக் நிறைய வந்து பாடி சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து இருக்காது. பட் சில விஷயங்கள்லாம் வந்து மேட்ச் ஆகும். லைக் யூ நோ ஸோ வெயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து ஹீட் ஆனது எதனா வந்து எடுத்தீங்களானாலும் சரி லைக் ஜீன்லேயே வந்து இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தோம்னா வெயிட் டிஸ்சார்ஜ் வந்து காமன் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பெயின் வந்து எடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா அந்த பெயின் வந்து யூஸ்வலாக பார்த்தோம்னா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜ்லேயே வந்து பார்த்தோம்னா எல்லோ டிஸ்சார்ஜுக்கு வந்து அதிகமாக வந்து பெயின் எடுக்கும். ஸோ அந்த டைமில் இன்னத்துக்கு பெயின் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட லைக் யூனோ இன்கேஸ் நம்மளோட லைக் யூனோ டெய்லி ரொட்டீன் ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தாக்கா ஸோ இன்கேஸ் லைக் யூனோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கண்டி கரெக்டாக லைக் யூனோ டிஃப்ரெண்ட் மிஸ்மேச்சஸ் கண்டி எந்ததுனாலும் சரி ஸோ இல்லைனா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஸோ அப்பவும் வந்து அந் எல்லோ டிஸ்சார்ஜ் வந்து ஆகும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா மிஸ்கரேஜ் ஆகிந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த டைம்லேயும் சரி நம்மளுக்கு வந்து மிஸ்கரேஜஸ் ஆகிந்து இல்லைன்னாக்கா லைக் யூனோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக நிறைய நாள் வந்து டைம் எடுத்துக்கோ லைக் யூனோ டேட்ஸ் வந்து தள்ளி போய் நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி இன்கேஸ் நம்மளோட கர்ப்பப்பை வீக்காக இருந்தாலும் சரி ஸோ அந்த டைமில் கூட ஆகும். ஸோ இது வந்து பயப்பட தேவையில்லை. நான் பயப்படுறதுக்காக சொல்லலை. ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேர். ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா ஸோ எந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கும். ஈவன் சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஸோ ஈவன் எனக்கே பார்த்தோம்னா எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் வந்து கொஞ்சம் கோவத்தை வந்து காமிப்பேன். ஸோ வந்து என்னென்னா அந்த டைமில் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க கோவம் வந்து அதிகமாக படக்கூடாது பிகாஸ் நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஸோ மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா மிஸ்கரேஜஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கோவம் வெளிப்படுத்துகிறப்போ கூட பார்த்தோம்னா லைக் யூனோ நம்மளுக்கு பேட் லக் இருந்தால் மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லைக் யூனோ இந்த டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜஸ் வந்தும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டிஸ்சார்ஜ் இருக்கும்போது தான் அதிகமான பெயின் எடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் கண்டி லைக் யூனோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி எதனா ப்ராப்ளம் இருந்ததாலும் சரி நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மிஸ்கரேஜஸ் ஆகியிருந்தாலும் சரி நம்மளோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளோட லைக் யூனோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய நாள் தள்ளி வந்து லைக் 40 days ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பீரியட்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்காக தள்ளி வந்து லைக் யூனோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பெயின் எடுக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து பார்த்தோம்னா லைக் ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆண் குழந்தைக்கு ஆகுமா பெண் குழந்தைக்கு ஆகுமா அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான நம்ம வந்து பார்த்தோம்னா இது ஹெல்த் அப்டேட் பண்ணிக்கிறது வந்து ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.